வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். பிரபல நடிகர் டொனால்டு சதர்லேண்ட் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய செய்தி தான் இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. நிறைய ரசிகர்கள் பிரபலங்கள் எல்லோருமே அவருக்கு இணையதளம் வாயிலாக இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அவங்க யார், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். வாங்க, என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். 6 தசாபங்களுக்கு மேலாக ஹாலிவுட் சினிமாவில் முத்திரை பதித்து பழம்பெரும் நடிகாக இருந்த டொனால்டோ சதர்லேண்ட் உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு 88. இவரின் மறைவுக்கு ஹாலிவுட் சினிமா சோகத்தை ஆழ்த்தியிருக்கும் நிலையில் பல திரைப்பிரபலங்கள் இணையத்தின் வாயிலாக இரங்கல் தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகரான டொனால்டோ சதர்லேண்ட் 1935 ஜூலை 17 கன்னடா நியூ பிரான்சிக் நகரில் பிறந்தார். பொறியாளரிடம் பட்டம் பெற்ற இவர் லண்டன் இசை மற்றும் நாடகத்துறையில் அகாடமியில் நடிகராக பயிற்சி எடுத்துக்கொண்டார். இதைத் தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சிறிய கேரக்டரில் நடித்து அவருக்கென்று சினிமாவில் சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட இவருக்கு 1970 மாஸ்க், குள்ளியின் கிராஸ் ஆகிய 2 போர் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதில் மாஸ்க் படத்தில் சதர்லேண்ட் மரியாதையற்ற அறுவை சிகிச்சை நிபுணனாக ஹாக்கி பியர்ஸ்தன் நடித்திருந்தார். இந்த கேரக்டர் இவருக்கு நல்ல பெயரையும் கொடுத்தது. இதைத் தொடர்ந்து டோன்ட் லுக் நவ், கேம்ஸ் உள்ளிட்ட பல படங்களை நடித்து மிகவும் பிரபலமடைந்தார். இவர் சிட்டிசன் எக்ஸ் மற்றும் பாத் புவார் ஆகிய திரைப்படங்களில் நடிப்பதற்கு சிறந்த துணை நடிகருக்கான 2 கோல்டன் குளோப் விருதையும் வென்றார். இவர் கடைசியாக 2015 வெளியான த கேஞ்சர் கேம்ஸ் என்ற படத்தின் இரக்கமற்ற சர்வாதிகாரியாக கொலையாளின் டமஸ் கேரட்டில் நடித்திருந்தார். சினிமாவில் அந்த படத்திற்கு பின்பு உடல் நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து சினிமாவில் தலை காட்டாமல் வீட்டிலேயே ஓய்வில் இருந்தார். இந்த நிலையில் இவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு 88. நடிகர் ரொனால்டோ சதர்லேண்டிற்கு 3 மனைவியும் பிரான்சின் ராசெட் மட்டும் ஹீஃபர் சதான் உட்பட 5 குழந்தைகள் உள்ளனர். நடிகரின் மரணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஹீஃபர் சதர்லேண்டா, கனத்த இதயத்துடன் எனது தந்தை டொனால்டோ சதர்லேண்ட் உயிரிழந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்பட வரலாற்றில் மிக முக்கியமான நடிகரில் ஒருவராக என் தந்தை இருந்ததை நினைத்து பெருமை அடைகிறேன். நல்ல கெட்ட அசிங்கமான எந்த ஒரு பாத்திரமும் நடிக்க ஒருபோதும் தயங்கியதே இல்லை. அவர் செய்ததை விரும்பியது என பதிவிட்டுள்ளார். பிரபல நடிகரின் மறைவுக்கு பல ஹாலிவுட் திரைப்படங்களும் தங்களது இரங்கலையும் எக்ஸ்தல வாயிலாக தெரிவித்து வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கலாம். நீங்களும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுனா மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.